தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவ்யா. வாங்க என்னுடைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இலங்கை கடற்படையால் தமிழகத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய படகுகளும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இதனை பற்றி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்துட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை வந்துட்டு June 18 இலங்கை கடற்படையினர் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய படகுகளும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இப்படி இலங்கை கடற்படையினர் செஞ்ச இந்த விவகாரத்தினால மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கெடுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் இதனால மீனவ சமுதாயம் வந்துட்டு ஒரு அச்ச உணர்வுடைய அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டியதா இருக்குது. இலங்கை அரசுடைய கட்டுப்பாட்டில் வந்து தற்போது 15 மீனவர்கள், 162 மீன்பிடி படகுகள் வந்து இருக்கின்றன. இவற்றை வந்து விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசை வந்துட்டு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. விஷ சாராயத்தை அருந்தி 35 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து கேள்விப்படும் போது மிகவும் ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த உயிரிழந்தவர்கள் வந்துட்டு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதிகாரிகளும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, விஷ சாராய விற்பனை வந்துட்டு தடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. மேலும் காவல் நிலையத்துக்கு பின்புறம் தான் இந்த விஷ சாராய விற்பனை வந்துட்டு நடைபெற்றிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பாஜக ஆட்சியில முறைகேடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு தொடர்கதையா மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. மோடியோட இந்த ஆட்சியில வந்துட்டு வினாத்தாள் கசிவானது ரொம்ப இயல்பாக மாறி இருக்குது. இதன் மூலமா பாஜக அரசினுடைய முறைகேடுகள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாங்க. யூஜிசி நெட் தேர்வு போல நீட் தேர்வுக்கு மறுதேர்வு எப்போது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. மேலும் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை பற்றி விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்துறை சார்பில் அண்மையில் டெல்லியில் வந்துட்டு உலக காற்று தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்குது. 2023-24 நிதியாண்டில் நாட்டில் காற்றாலை மின் நிலையம் அமைத்ததில் தமிழகம் 3rd இடம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதற்காக விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த விருதை வந்துட்டு தமிழக மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் மத்திய இணையமைச்சர் பத் யசோ நாயக்கிடமிருந்து பெற்றுக்கொண்டார். நேற்று மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாரு. மேலும் இடைத்தேர்தல் முறையாக நடைபெறாது அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாமக எவ்வளவு ஓட்டுகள் பெறுவார்கள் என்பதனை அறிவதற்காகவே இந்த தேர்தலில் வந்து போட்டிக்கிடுறாங்களே தவிர, ஆனால் அவர்களுக்கு வந்துட்டு நன்றாகவே தெரியும் வந்து நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தி அப்படின்னால விடாமுயற்சி தான், அவருடைய விடாமுயற்சி கண்டிப்பா காங்கிரசுக்கு ஒரு வெற்றியை வந்து பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாரு. மேலும் மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுனால ஒரு மெதப்பிலேயே இருக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி. ஆனா இந்த தேர்தலில் திமுக தனியாக நின்று ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் எழுப்பியுள்ளார். பீகார் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கல்வி வேலைவாய்ப்பில் 65% இடஒதுக்கீடு சட்டங்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் 14, 15 மற்றும் 16 பிரிவுகளின் கீழ் சமத்துவ விதியை மீறுவதாக கூறி இந்த சட்டங்கள் அனைத்தையுமே வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க. யூஜிசி நெட் தேர்வு போல 2024 நீட் தேர்வையும் வந்துட்டு ரத்து செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க. உதவி பேராசிரியர் பணிக்காக June 18 நடத்தப்பட்ட யூஜிசி நெட் தேர்வில் வந்துட்டு முறைகேடுகள் நடந்திருக்கிறதுனால நேற்று மத்திய கல்வி அமைச்சகம் வந்துட்டு அதனை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இது போலவே நீட் தேர்வையும் ரத்து செய்து புதிய தேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மாணவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. தமிழக பாஜக மாநில மையக்குழு கூட்டமானது மாநில தலைவர் அண்ணாமலையோட தலைமையில கமலாலயத்துல வந்து நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பாஜக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இதில் அரசியல் நிகழ்வுகள் பற்றி ஆலோசனை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுல வந்துட்டு நிறைய முறைகேடுகள் வந்து நடந்திருக்குது. இதனை எதிர்த்து கண்டிப்பா மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாரு.
கயிறு திருநீறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துட்டு கொண்டுட்டு வரக்கூடாது அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்குறாங்க. இந்த அறிக்கை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தவறான அறிக்கை. ஏன்னா வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து சாதி என்பது இருக்கவே கூடாது. அங்கே வந்து கிறிஸ்தவ மாணவர்கள் வந்துட்டு சிலுவை அணிந்து கொண்டு வருவாங்க, முஸ்லீம் மாணவர்கள் வந்துட்டு இஜாப் போட்டு வருவாங்க. அதனால் இந்த அறிக்கை வந்து தவறானது அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது அவர்களுக்கே வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு தெள்ள தெளிவா தெரியுதுங்கிற மாதிரி பல விமர்சனங்களை அடுத்தடுத்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு துயரம் வந்து மீண்டும் நடக்கவே கூடாது, கள்ளச்சாராய வியாபாரிகளை வந்து தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதனை பற்றி எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராய விவகாரத்தில் 36 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க, மேலும் பலர் வந்துட்டு கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்க. இந்த விவகாரம் வந்து தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாக்கியுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். கவலைக்கிடமாக இருக்கிறவர்கள் சீக்கிரமாக நலமடைய வேண்டும் என நான் விழைகிறேன் எனவும் கூறியுள்ளார். இது மாதிரியான போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக மறுவாழ்வு மையங்களை வந்து அரசு வந்துட்டு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து கூறியிருக்குது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்குது. சென்னையை பொறுத்தவரை ஓரளவு மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு கூறியிருக்கிறாங்க. இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.